நம் பாவ கணக்கு தீர்க்கும் காஞ்சி சித்திரகுப்தர் கோவிலுங்க. மனிதர்களின் பாவம் மற்றும் செயலுக்கு இறைவன் சித்திரகுப்தரே கணக்கு கொடுக்குறாருங்க. அவர் வாழ்க்கையில் பாவம் செய்பவர்களை கண்காணித்து அவங்கள வந்து யமனோட அழைச்சிட்டு போகிறாரு. இந்தியாவில் சித்திரகுப்தர் கோவில்கள் ரொம்ப அரிதாக காணப்படுதுங்க. அவற்றில் ஒன்று தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. 9ஆம் நூற்றாண்டில் இடைக்கால சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இக்கோவில் வந்து 3 நிலை ராஜகோபுரங்களை கொண்டிருக்குதுங்க. சித்திரகுப்தர் கோவிலில் உள்ள மூலவர் வந்து வலது கையில் பேனா ஏந்தியவாறு அமர்ந்த கோலத்தில் இருப்பாருங்க. இடது கையில் ஒரு பனை ஓலை இருக்கும், அது ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் மாதிரி கூட இருக்குதுங்க. இரண்டும் அவரது வேலையின் சின்னங்கள்ங்க. சிவபெருமான் வந்து ஒரு முறை உலகத்தில் ஒழுக்கத்தை நிலைநாட்ட விரும்பினாருங்க. பாவம் செய்கிறவங்களை தண்டிக்கணும்னு விரும்பினாரு. அவர் ஒரு நபருக்கு கடமையை ஒதுக்கி தந்தார், அவர் தான் சித்திரகுப்தருங்க. சிவபெருமான் சித்திரகுப்தரிடம் மக்களின் நன்மை தீமைகளை நீ கணக்கிட்டு அவர்களை வந்து யமன் முன் அழைத்து செல்லுமாறு கட்டளையிட்டிருக்காரு. அதனால் வந்து சித்திரகுப்தர் அந்த பணியை வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. சித்திரகுப்தர் கோவில் வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு தனி சிறப்பு வாய்ந்த கோவிலுங்க. காஞ்சிபுரம் வருபவங்க அல்லது காஞ்சிபுர பக்தர்கள் வந்து சித்திரகுப்தரை வணங்கி என்னோட பாவங்களையெல்லாம் மன்னிச்சிடுப்பா அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. யமதர்மராஜாவின் கணக்கு பிள்ளையான சித்திரகுப்தர் வந்து மனிதர்களோட நன்மை தீமைகளை கணக்கிட்டு யமன் கிட்ட சமர்ப்பிக்கிறாருங்க. சித்திரகுப்தரின் அறிக்கைக்கு பிறகுதான் அந்த நபர் சொர்க்கத்திற்கு செல்வதா அல்லது நரகத்திற்கு செல்வதா அப்படிங்கிறத யமன் தீர்மானிக்கிறார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குதுங்க. அதனால் இந்த கோவிலை நம்ம போய் கட்டாயமாக தரிசித்து அவர்கிட்ட நம்மளோட பாவங்களை மன்னிக்குமாறு நிறைய பேர் வேண்டிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மோர் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை. டேக் கேர். கீப் ஸ்மைலிங்க.